ஸோ ஹேகிஸ் நான் உங்க இடத்துல தடுப்பானே சரி இன்றைக்கி சண்டே கவனே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படி ஒரு கேள்வியாக பார்த்துட்டே வருமா ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய சிவனடியார் ஜெகதீஷ் ஸோ அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டுருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த ஜூனியாப் சோல்ஸ் டேஸ்னே ஆஃப் சோல்ஸ் எல்லாம் இருப்பீங்களா அந்த ஆன்மூலக பதிவுகள்லாம் பார்க்குறோம் இல்லையா ஸோ அதில் பார்க்கக்கூடியதற்கும் நம்மளுடைய இந்த மாந்திரிகத்திற்கு உண்டான அந்த விஷயங்கள் ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றுக்குன்னு முரண்பாடாக இருக்குது இல்லையா அப்படி முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிறார் எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய யோக வாசிஷ்டம்லாம் பார்த்தோம்னா எல்லாமே பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சு சொல்கிறோம் எல்லாமே வந்து சக்தி ரூபமானது தான் இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் கிடையாது எல்லாமே சக்தி ரூபமானது தான் அப்படின்லாம் பார்க்குறோம் ஆனால் மாந்திரிக முறையில் பார்க்கும்பொழுது கடவுள்கிட்டருந்து வரம் வாங்கினதாலலாம் வந்து நம்ம பார்க்குறோம் தாந்திரிக பயிற்சியிலலாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறோம் இது கொஞ்சம் கூட கன்ஃப்யூசிங்காக இருக்குது அகத்தியர் போல் இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து தியான முறைகளை கொடுத்துருக்காங்க அது போலவே மாந்திரிக முறைகளும் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இது எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா என்ன ஏதுமற்ற ஒரு தன்மை அதுவே எல்லாமாகவும் இருந்து ஏதுமில்லாத ஒரு தன்மையாகவும் எல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லாம்மாகவும் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடியது அந்த பிரம்மம் நீங்கள் ஏதோ ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா அது பிரம்மத்திற்குள்ளாக தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த ஏதோ ஒன்றுன்னு சொல்லக்கூடியதும் அந்த பிரம்மத்திற்கு உள்ளாக தான் அப்போ அது அதைவே நீங்கள் ஹையஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறீங்கன்னா அந்த ஒன்றுங்கிறதே அந்த பிரம்மத்துக்குள்ளாக தான் இருக்கும் ஸோ எல்லாமே அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தான் வந்து நம்ம இறைவன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த பேச்சுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டம் வந்துடும் அந்த கண்ணோட்டத்திற்கு போனாதான் இந்த பூமிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே புறந்தள்ளி அது நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு மாறுபாடான கருத்துக்குள்ளாகவும் போகாமல் எல்லாமே ஒன்று தான் பிகாஸ் எல்லாமே பிரம்மத்திலிருந்து தான் வந்தது அப்போ எல்லாத்திற்குள்ளும் பிரம்மஸ்வரூபம் இருக்குங்கிறதை உணர்ந்து அந்த இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த பிரம்மத்தோடு கலந்து விடுகிறார்கள் இதெல்லாம் யாருக்கு ஒவ்வொரு இது யார் இந்த கண்ணோட்டத்திற்கு போவாங்க அப்படின்னு சொன்னால் பிறவாநிலை வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய மனோநிலை மட்டும்தான் இந்த இடத்துக்கு போகும் சரிங்களா அவங்க மட்டும்தான் அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இதை விட்டுட்டு இந்த பூமிக்குள்ளாக நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் நான் சரியாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மந்திரம் மாயம் மாந்திரியம் கடவுளுக்கு உண்டான உருவம் தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேச்சுகள் எல்லாமே வரும் அப்போ இவர்கள் எல்லாமே வந்து உண்மையிலுமே இல்லையா இதெல்லாம் வெறும் பேச்சு தானான்னு கேட்டால் இருக்காங்க ஆனால் ஞானியர்களினுடைய கண்ணோட்டம் என்ன இருக்குது இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து பிரித்து சொன்னோமே ஞானியர்களினுடைய கண்ணோட்டம் இப்படி தனித்தனியாக பிரிக்காது எல்லாமே ஒன்றுலேருந்து தான் வந்தது அப்போ எல்லாமே ஒன்று தானே அப்படிங்கிறது ஞானியினுடைய கண்ணோட்டம் நம்ம இன்னும் அங்கே போகலை அப்போ நம்ம இன்னும் இந்த பூமியோட சம்மந்தப்பட்டே இருக்கோம் அப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை பாதிக்கும் ஞானியர்கள் அது பாதிக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் சரி இப்போ ஞானியர்கள் ஒரு ஹையர் லெவல் போயிட்டாங்க எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலை போயிட்டாங்க இப்போ நம்ம இன்னும் அங்கே போகலை இப்போ நான் இந்த மந்திர மாந்திர மாந்திரிகம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் நம்ம பாதிக்குமா அதெல்லாம் உண்மையாக இருக்கான்னு கேட்டால் இருக்குது இப்போ இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த பூமியில் வந்து நிறைய செடிதலைகள் இருக்குது உட்பட பிற உயிர்கள் அப்படிங்கிறது இருக்குது நம்ம மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதனும் மனிதனுக்கு மனுஷனும் பிற உயிர்களையும் கட்டுப்படுத்துவது தன்னுடைய இச்சைக்காக தன்னுடைய செயலுக்காக கட்டுப்படுத்துவதற்குண்டான ஒரு வித்தையும் வழியும் கண்டுபிடிக்கிறான் சரிங்களா இதுதான் வந்து இந்த மந்திரம் வைக்கிறது மருந்து வைக்கிறது மந்திரம் பண்ணுறது மாந்திரிகம் பண்ணுறது ஏவல் பிள்ளி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே அவ்வளோ எல்லாம் ஹையாக கூட போகணுன்னு அவசியம் கிடையாது அன்றாடம் சராசரி வாழ்க்கையில் நம்ம இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது ஒரு நாயாகட்டும் பூனைக்குட்டியாகட்டும் ஆடு மாடு பன்னி கோழி என்னத்தையும் நீங்கள் வளர்க்குறீங்க எங்கள் வீட்டில் குழந்தையும் இருக்குது வீட்டுக்காரர் இருக்கார் வீட்டுக்கார அம்மா இருக்குது எல்லாமே இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா ஏய் அப்படின்னா டக்குன்னு ஒரு செகண்ட் ஸ்டன்னாகல இங்கே வாடா தங்கம் அப்படின்னு சொன்னால் அது குடுக்குன்னு ஓடி வருது இப்போ இதுவே ஒரு கட்டுப்படுத்துகிற முறை தானே அங்கே தான் சோதனமாக சுற்றிட்டு இருக்கிறத நம்ம ஏங்க அதை நிறுத்துறோம் இங்கே வான்னு சொன்னால் கூப்பிட்றோம் இந்த ஒரு கட்டுப்படுத்து முறையும் கூட இப்போ நம்மளும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ வேறு வேறு முறைகளில் இந்த கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் தான் வந்து இந்த மந்திரம் பண்ணுறது இந்த மருந்து வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த ஏவல் பில்லி சுனியம் அப்படிங்கிறது மருந்து வைக்கிறதுங்கிறது என்ன நம்மளுடைய உடலில் இப்போ நம்ம காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஒரு மருந்து சாப்பிட்றோம் நம்மளுடைய அந்த ஆன்டிபயோட்டிக் தான் வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய அந்த உடலில் வந்து அந்த செல்ஸை வந்து திருப்பியும் ரீஜென்ரேட் பண்ணி அந்த நோய் கிருமிகள் கூட அதிகமாக சண்டை போட வைக்கிது அப்போ என்னமோ ஒரு மருந்து உள்ளே போய் நம்மளை வந்து திருப்பி புத்துணர்வு பெற வைக்கிது இல்லையா இதுதான மருந்துனுடைய வேலை அப்போ என்னமோ ஒரு சேஞ்சை வந்து உடம்புக்குள்ளே நடத்துது இதே தான் புத்தியும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான மருந்துகளையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க எதை வச்சு இந்த பூமிக்குள்ளாகவே கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அரளி விதையை அரைச்சி குடிச்சுதான் செத்து போயிடுறோம் இல்லையா அப்புறம் வேறு என்னத்தையோ அந்த விதையை அரைச்சி குடிச்சா பைத்தி முடிச்சிருமே அது திருப்பி ரிட்டன் கொண்டு முடியும் மூலையில் வந்து அந்த செயல்பாடுகள் நடக்கும் சரிங்களா அப்போ இது இந்த பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் வைத்து பிற அந்த மாதிரி இந்த உலோகங்களையும் கூட பசுமெல்லாம் செஞ்சு அதெல்லாம் இது பண்ணலாம் அதில் அந்தளவுக்கு எனக்கு டீட்டெயிலாக தெரியல இந்த மாதிரி வச்சு இந்த மருந்து வச்சு அதுக்கு பேர் மருந்து வச்சு அவங்களை வந்து நம்மளை மயக்கிறது இந்த வசியம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டு தாராளமாக பண்ணலாம் பயலாஜிக்கெலாம் கெமிக்கல் சேஞ்சஸ் உடம்புக்குள்ள நடக்க போது அவ்வளோதான் மருந்து வைக்கிறது வேற ஒன்றும் இல்லை அந்த ப்ராசஸ்ஸை ரிட்டன் பண்ணுறதுக்கு வேறு ஒரு மருந்து கொடுத்தா ரிட்டன் ஆகிடு போகுது விஷத்தை குடிச்சிதான் வேறு என்ன பண்ணுறது விஷம் முறிவுக்குன்னு ஒரு மருந்து உள்ள போகுது இல்லையா இதை ஒத்துக்கிற மனசு இதையே ஒத்துக்க மாட்டேங்குது அவ்வளோ தலாஜி இது ஒன்று இந்த ஏவல் பிள்ளி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த தேவதைகளை அழைக்கிறதுங்கிற பேச்செல்லாம் இருக்கு இல்லையா இப்போ இந்த தேவதைகள் எங்கேருந்து வர்றாங்க பூமிக்கு வெளியே எங்காவது இருக்காங்களா இல்லை அது வெறும் கற்பனையா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்மளுடைய கண் வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ஃப்ரீக்குவென்சி அண்ட் வைப்ரேஷன் அந் அந்த ஒளியினுடைய அலைக்கட்டையை தான் பார்க்க முடியும் காதும் அதுபோல் ஓரளவுக்கு தான் அந்த டிசிபிளில் தான் கேட்க முடியும் இதற்கு மீறியோ குறவாவோ இருக்கக்கூடிய அந்த ஒரு லைட்டு ஃப்ரீக்வன்சி வேவு அல்ல அந்த டெசிபல்லாம் அதிக அதிகமாகவோ குறவாக இருந்தாலும் நம்மளால் கேட்க முடியாது இப்போ நாய் வந்து ஒரு உருவத்தை பார்க்குது ஆனால் நம்மளால் பார்க்க முடியலையே இல்லையா நான் எதையோ ஒன்று பார்த்து கத்துது வெறும் இது வானத்தை பார்த்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு தெரியல ஆனால் அதுக்கு எதுமோ தெரியுது பூனை அதே மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்போ மிருகங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணி அந்த உண்டான உருவத்தை பார்க்கறதுக்கு உண்டான தன்மை இருக்குது அப்படின்னா என்ன நம்ம கூடவே இந்த மாதிரி பிற உயிர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதற்குண்டான அர்த்தம் இந்த பூமிக்குள்ளாகவே நிறைய பரிமாணங்கள் இருக்குது டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது இதற்குண்டான அர்த்தம் இது ஒன்று பூமிக்கு வெளியவும் இதுபோல் நிறைய உலகங்களும் பரிமாணங்களும் கண்டிப்பாக உண்டு நம்மளுடைய பெரியவங்க பெரிய ஆட்டக்காரங்க இந்த பூமிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பரிமாணங்கள் இருக்கக்கூடிய உயிர்கள் கூடவும் இந்த பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய உயிர்கள் கூடவும் தொடர்பு கொள்வதற்குண்டான வழிமுறைகளை தான் மாந்திரிகம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தாங்க அவர்கள் வந்து நம்மை காட்டிலும் ஒரு ஒரு அதிகமான சக்தி படைத்தவர்களாகவோ இல்லை நம்மை விட குறைந்த சக்தி படைத்தவர்களாக சக்தினே என்னங்க இப்போ என்னால் ஒரு பத்து கிலோ தூக்க முடியுதுன்னு உங்களால் ஒரு ஐம்பது கிலோ தூக்க முடியுதுன்னா என்னை காட்டில் நீங்கள் சக்தி படைஞ்சவங்க அவ்வளோ தானே அப்போ நம்மளால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவங்களால் செஞ்சு முடிஞ்சதுன்னா நம்மளை விட சக்தி உடைஞ்சவங்க அவங்க என்னால் முடிஞ்சு இப்போ என்னால் பத்து கிலோ தூக்க முடியுது ரெண்டு கிலோ தூக்குறவன்னா இப்போ என்னை விட அவங்க குறைவாக சக்தி உடைஞ்சுவேன் புரியுதா ரொம்ப புதாகரமாக என்னமோ பெரிய கான்செப்ட் ஆகோ ஓஹோங்கிற மாதிரி நினைக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ அவர்களை வந்து இங்கே அழைப்பதற்கு உண்டான வழி என்னென்னா அதற்குண்டான பொருட்கள்லாம் கொண்டு வரணும் ஏன்னா அதுலேருந்து ஒரு வகையான எனர்ஜி இருக்கும் அதுன்னு ஒரு ஒரு வகையான எனர்ஜி எமிட் பண்ணும் அப்போ அந்த ஒரு டோர்வே மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து ஒரு சில மந்திர முறைகளும் இந்த மாதிரி பொருட்களுக்கு உண்டான அந்த எனர்ஜி முறைகள் நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் தான் மாந்திரிகம்னு சொல்லி அப்போ அதை பிரயோகப்படுத்தும் பொழுது நேராக அந்த பர்டிகுலர் டைமென்ஷனுக்கு போகும் அவர்கள் கூட நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும் ஒரு நல்ல மாந்திரிகவாதி பாருங்க எங்கே ஓடி ஆடிட்டா எல்லா கரீதியும் இருப்பார் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிட்டா பண்ணிட்டுருப்போம் இல்லை முழுமையான தியானத்தில் உட்காந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரே மனோநிலையோட அவர் பண்ணுவார் அப்படின்னா என்னென்னா அவருடைய மூன்றாவது கண் விழிப்புடைஞ்சிடும் அந்த இடத்துல அப்போ இந்த அடுத்த டைமென்ஷன் கூட இருக்கக்கூடிய அந்த ஆன்மக்கள் கூட நேரடியாக அவர் தொடர்பு கொள்வார் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நேரடியாக அவங்களுக்கு இருக்கும் அதாவது அவங்களுடைய விழுப்பு நிலை அப்படிங்கிறது அவங்க கூட இது இருக்கும் அப்போ அவர்களை அழைத்து அவர்களுக்கு உண்டான அந்த பொருட்கள்லாம் கொடுத்து அவர் இவர் அவர்கள் மூலமாக இவர்களுக்கு வேணுங்கக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டு அவங்களை திருப்பி அனுப்பிச்சி வச்சுருவாங்க சரிங்களா ஒரு சிலருந்து நம்ம கட்டி நம்மளால் இன்னும் பிரியாது அப்படி கூப்பிட்ட ஆளை கட்டியும் வைக்க முடியும் நம்மளால் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது தான் மாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவோம் ஏவல் பில்லி சூனியம் அப்படிங்கிறது இதை நீங்கள் நெகட்டிவ்னு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இதில் நல்ல விஷயமும் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே எதை பொறுத்தது பண்ணக்கூடிய ஆளை பொறுத்தது அப்போது நம்ம கூடவே வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய பெரியவங்கள் இந்த மாதிரி கலைகளாகவும் வித்தைகளாகவும் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க சரிங்களா அப்போ அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதா இப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அழைக்கக்கூடியவர்கள் தான் வந்து தேவதைகள் தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்மை போல் அவர்களும் வேறொரு பரிமாணத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு ஆயுட்காலம் அப்படிங்கிறது உண்டு அவர்களுக்கும் குடும்பம் குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க குரானில் வந்து ஜின்கள் வந்து குடும்பங்களோட தான் இருக்கிறதாக தான் குரானில் இருக்கிறதா நான் என்னுடைய நண்பன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் யாராவது இஸ்லாமியர் அதை கேட்டிருக்கீங்கன்னா நான் சொல்கிறது சரின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போது புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ நம் நமக்கு இருக்கக்கூடிய மாதிரி தான் அவர்களுக்கும் ஆயுட்காலம் காலம் இருக்குது அப்போ அங்கேயும் ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த யாருமே பிரம்மத்தோடு கலந்தவர்கள் கிடையாது பிறவானிலை அடைந்தவர்கள் கிடையாது நம்ம இந்த பரிமாணத்தில் இருக்கோம் அவங்க வேறு ஒரு பரிமாணத்தில் இருக்காங்க அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் இதுக்கு பேர் தான் மாந்திரிகம் அப்படின்னு உண்டான ஒரு கலை அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இப்போ இது எதுவுமே குழப்பிக்கிறதே இல்லை இவர்கள் அனைவருமே நாமும் சரி இதுபோல் வேறு பரிமாணங்கள்லேயோ வேறு உலகங்களில் வாழக்கூடிய அனைவருமே இருந்து வந்தவர்கள் தான் அப்போ அந்த இடத்துக்கு போகணுங்கிறவங்க எல்லாத்தையும் சமமாக பார்த்துருவாங்க அப்படியெல்லாம் இல்லை நான் இங்கே இருக்கிற புழப்ப நான் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இவர்கள் கூட சேர்ந்து தான் வாழணும் பிரம்மத்தோடு கலக்கக்கூடிய அந்த பக்குவமும் அந்த நிலையை உணர்ந்தவர்கள் அடைந்தவர்களுக்கு இந்த எந்த சக்தினாலே இவர்களுக்கு எந்த தொந்தரவும் வராது பிகாஸ் அவங்க வந்து அந்த உடலும் வளர்ந்தோம் அந்தளவுக்கு பக்குவம் ஆகிருக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கும் அவங்க நெருப்புலேயே கை வச்சாலே அந்த நெருப்பு சுட மாட்டேங்க பிகாஸ் நம்மளுடைய ஆதி கவனம் வந்து நெருப்புங்கிறது சுடுங்கிற கவனம் இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நெருப்பு சூட்டுக்கிட்டு இருக்குது அந்த பிரம்மநிலையை உணர்ந்தவர்கள் வந்து நெருப்பு ஒரு சக்தி ரூபமாக தான் பார்ப்பாங்க நானும் சக்தி ரூபம் நீயும் சக்தி ரூபம் எப்படி நம்ம ரெண்டு பேரும் சுட்டுக்க முடியும் தண்ணிக்குள்ளே தண்ணி கலக்கிற மாதிரி அது இல்லையா ஸோ அந்த மாதிரி அவர்கள் ஸோ அவங்க வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உண்மையை உணர்ந்தவர்கள் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் அது அந்த லெவலுக்கு போகாத வரைக்கும் இத்திருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு வகையில் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம ஒன்றா நம்ம தற்காத்துக்கலாம் இல்லை அதில் சிக்கி சீரழிஞ்சு அனுபவிக்க வேண்டியதுதான் இப்படிதான் இதை எப்படி பிரயோகப்படுத்துகிறோங்கிறது இப்போ இதே போல் இருக்கக்கூடிய அந்த பிற உயிர்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அவர்கள்லாம் நல்லவர்களாக கெட்டவர்களான்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த உலகத்தில் நல்லது கெட்டதுன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அது அவரவரனுடைய குணாதிசயம் குண்டு வைக்கிறவனுக்கு குண்டு வைக்கிறங்கிறது சரி அது அவனுடைய குணம் அந்த நேரத்தில் அவனுடைய குணம் அப்படிதான் வேலை செய்யுது அவ்வளோதான் தற்காக்க போகிற போகிறவனுக்கு அவன் அந்த நேரத்துக்கு அவன் செய்கிறது சரி அது அவனுடைய குணம் இல்லையா அப்போது இதே போல தான் பிற உயிர்களும் அவர்களை அழைத்து தீயது செய்கிறாங்கன்னா அவங்க ஆத்மார்த்தமாக செய்கிறாங்கன்னா அவங்க கெட்டவங்க கிடையாது அது அவர்களுடைய குணம் அப்போது இன்னும் அதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம் இவங்க கெட்டவங்க நமக்கு புரிதலுக்காக வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போ அதே போல் புண்ணிய செயல்கள் செய்யக்கூடியவர் அவர்கள் நம்மளுடைய கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம் நல்லவர்கள் இந்த நல்லவங்க கேட்டவங்க கேட்டகரைசேஷன் எப்படி வந்தது நமக்கு அவர்களால் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்த தான் அவங்களால நம்மளுக்கு வந்து நல்லா அப்படி நிம்மதி கிடச்சுன்னா அவங்க நல்லவங்க நமக்கு ஏதாவது பஞ்சாயத்து வந்துதுன்னா அவங்க கேட்டவங்க இந்த இந்த கேட்டகரைசேஷனில் நம்மளுடைய தேவையை பொறுத்து தான் கொடுக்கப்படுகிறது இவ்வளோ தான் இந்த இந்த லாஜிக்கு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ பிரம்மம்னால் என்ன இந்த பிற உயிர்கள்லாம் என்ன அப்படின்ட்டு இவ் இவ்வளோ தான் சித்தர்கள் இது எல்லா லெவல்லையுமே வேலை செய்ய தெரிஞ்சவங்க அதனால தான் எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க அவங்க தியானம் கொடுத்தாங்க எதுக்கு பிரம்மத்தோடு போகிறதுக்கு தியானம் கொடுத்தாங்க எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பழகுவதற்காகவும் பயன்படுத்துவதற்காகவும் எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம் அந்த பயன்படுத்தக்கூடிய ஆளில் பொறுத்து தான் இது எல்லாமே சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ நேரத்துக்கே இதை நான் பேசிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் பட் என்னையோ அடுத்த எல்லாம் குட்டி குட்டி கேள்வி இதை ஒன்றும் பார்த்துட்டு வந்துடலாம் கவிதா லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முந்தைய பிறவியில் ஒரு நட்சத்திரத்தில் இறக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதே நட்சத்திரத்தில் தான் அடுத்த பிறவியை எடுப்பாருன்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன் இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு அஸ்வினி ஒன்றாம் மாதத்தில் இறந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வினி ரெண்டாம் மாதத்திலே பிறப்போம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் படிக்கலை எந்த புத்தகத்துலேயும் ஆனால் என்னுடைய ஒரு குருமார்கள் சொல்லி நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் வேறொரு வகையாகவும் கேள்விப்பட்டேன் இப்போ மேஷை லக்னத்தில் லக்னமும் லக்னத்தை பொறுத்து அவங்க சொன்னாங்க மேஷை லக்னத்தில் இறந்துருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பிறப்பு அப்படிங்கிறது வந்து ரிஷப லக்னம் அடுத்த லக்னம் ஸோ அதில் வரும் அப்படிங்கிற மாதிரியும் நான் கேள்விப்பட்டேன் ஸோ நானாக இந்த புத்தகத்துலையும் படிக்கலை ஆனால் சோதிடர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தெரியாது இது எப்படி போய் ஊர்ஜிதப்படுத்திக்கிறது தெரியல ஞானியர் ஏதோ தெரிஞ்சு சொல்லியிருந்திருப்பாங்களோ என்னவோ நமக்கு வந்து அதை ஊர்ஜிதப்படுத்திக்குவதற்கு வழி ஒன்றும் இல்லை ஸோ அதனால் தெரியல இந்த மாதிரி கூற்றுக்கள் உண்டு ஓகே மிஸ்டர் கேலக்சின்னு அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறேன்னா அப்பா மெடிடேஷன் வந்து ஆபத்துக்கு வழி வகுக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி தியானத்தை தைரியமாக அது பண்ணுறது என்ன அந்த ஓஷோ அவர்களினுடைய வீடியோ அந்த வியாழக்கிழமை பார்த்தோம்ல ஸோ அதில் பார்த்து நிறைய பேர்த்துக்கு டவுட் வந்துருச்சு அந்த வீடியோவில் சொன்ன அந்த புத்தபிட்சு வந்து பொழப்பே அதுதான்னு சொல்லி உட்காந்துன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவர் ரீச் ஆனார் சரிங்களா அதுதான் பொழப்பேன்னு உட்காந்துன்னா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ரீச் ஆனார் நீங்கள் அதுதான் பொழப்புன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் பண்ணுறது என்னமோ ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுலெல்லாம் ஒன்றும் நடக்காது உடல்லையும் மனதிலையும் மாறுதல் ஏற்படும் ஆனால் ஏதோ பாதிக்கக்கூடிய அளவுக்கு மாறுதல் ஏற்படுமேனா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அதுக்குன்னு நீங்கள் டெடிக்கேட்டடாக இருக்கணும் உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டிலேருந்து மனக்கட்டுப்பாட்டிலேருந்து எல்லாத்தையும் வச்சு எந்நேரமும் அதே கவனத்தில் இருக்கணும் அப்போ தான் இந்த அளவுக்கு மாறுதல் அப்படிங்கிறது வரும் அது வரைக்கும் ஒன்றும் நடக்காது அதனால் இந்த மாதிரி இன்னொருத்தர் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வியூவர் வாசகர் அவர் அவர் ஒரு பயம் பட்டிருந்தார் ஸோ அவருக்கு அதான் கமெண்ட் போட்டிருந்தேன் ஒன்றும் அந்த அந்தளவுக்கு எக்ஸ்டென்சிவாக நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு இவ்வளோ குழப்பம் இருக்கே நான் என்ன பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குதுன்னு இந்த குழப்பத்தோட தியானத்தில் உட்காரும்போது நமக்கு ஒரு முன்னேற்றமும் வரப்போகிறதில்ல இந்த பயம் இந்த குழப்பத்துலேயே தான் நம்ம தியானத்தில் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருப்போம் அதனால் இப்போ எப்படி இருக்குமோ அப்படியே தான் ஆயுசு பூரா இருப்போம் அதனால் ஒரு பயமும் பட வேண்டாம் செய்கிறத வந்து தைரியமாக செய்யலைங்க அப்படி ஆப்பாண்ணா செய்கிறதுக்கு புரியலப்பா நம்ம தான் ஆயிரத்தி எட்டு வழிமுறைகள் நம்ம சேனல்லையே போட்டிருக்குமே எதையும் வந்து நெடுதல் பயிற்சி பண்ணுங்க இல்லை அந்த அப்பா நான் எங்கேயாவது நான் ஒரு ஆறு நாள் வகுப்பு சென்றேன் பத்து நாள் வகுப்பு சென்றேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அந்த குருமார்கள்ட்டே போய் கேளுங்க ஓஷோ அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க அப்போ இந்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்துன்னு ஏதாவது ஒன்று இருக்கா அது ஏதாவது சொல்லி தருவீங்களே இந்த மாதிரி ஸ்டேஜஸ் ஏதாவது இருக்கான்னு கேளுங்களேன் அப்போ அவங்க கூட விடையை சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோதான் ஈஸி சிம்பிள் ஒன்றுட்ட ஒன்று நமக்கு இருக்குங்க இல்லை அது ஒன்றையுமே பிடிச்சிட்டு போகிறீங்கன்னா அதற்கு உண்டான நிபுணர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வழி சொல்லிட போகிறாங்க இதில் என்ன உயிர் இதில் என்ன பயப்படுறதுக்கு இருக்கு பிரதீப் குமார் அவர் கேட்குறாரு திருநீலகண்டம் என்ற மந்திர சொல் கெட்ட கர்மாவை குறைக்குமா குறைக்காதே அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாது உங்களுடைய உங்களுடைய செயல் ஒழுக்கமான செயலாக இருந்தால் தான் நல்ல கர்மம் சேரும் சொல்லப்போனால் எந்த செயல் செய்தாருமே செயல் கர்மம்னால் என்ன செயல் அவ்வளோதான் நீங்கள் எதை செஞ்சீங்கனாலும் அதற்கு உண்டான வினை அப்படிங்கிறது ஏற்பட்டே தீரும் அப்போ எந்த செயலுமே செய்யாமல் இருந்தால் தான் வினை அப்படிங்கிறது வராமல் இருக்கும் அதனால தான் நிறுவகற்ப சமாதி அப்படிங்கிறது கொள்ளுவது சரிங்களா பெரியவங்க ஏன் எந்த செயலும் செய்கிறாங்க பசங்க உட்காடுறாங்கன்னா எது செஞ்சாலும் அதுலேருந்து ஒரு வினை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மம் அது வந்து சேர்ந்தே தீரும் ஸோ அதனால் திருநீலகண்டம்ங்கிறது தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் நமக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் கர்ம பலன்லாம் போகாது ஏன் போ எல்லாம் ஐக்கித்தனமும் பண்ணிவிட்டு திருநீலகண்டன் திருநீலகண்டனும் கெட்டகிரம போயிடும் இது என்ன அநியாயமாக இருக்குது அப்போ சாமி வந்து பார்சியாலிட்டி பார்க்குற மாதிரி ஆகி போகிறது இல்லையா அப்படி எல்லாம் இல்லை இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன் சமமானவன் ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் சினாரியோ கேசஸ் எல்லாம் கிடையாது நம்மளுடைய செயல் நின்றுதுன்னா அதற்குண்டான வினை வராமல் இருக்கும் நிலை அப்படிங்கிறதுக்கு போகும் ரைட் ஓகே அடுத்தது ஆன்டனி அகஸ்டன் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு வயசு இருபத்தி நாலு தான் ஆச்சான் அமர்ந்து தியானம் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறாரு எனக்கு ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல உடலால் தளர்ந்தவனெல்லாம் அல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு ஆனால் ஏன் அமர்ந்து தியானம் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது தெரியல நான் நான் படுத்துட்டு தான் தியானம் செய்கிறேன் சித்தர்கள் இந்த முறையை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் அமர்ந்து தியானம் செய்வதற்கே முக்கியத்துவம் கொ கொடுக்குறார்கள் அதாவது முதல் ப்ரிஃபரன்ஸ் பத்மாசனம் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் சித்தாசனம் மூணாவது சுகாசனம்னு கால் மொழிச்சு உட்கார்றது பத்மாசனம் ரெண்டு காலையும் மேலே போட்டு உட்காருறது சித்தாசனம் அப்படிங்கிறது ஒரு கால் ப்ரிஃபரபுலி வலது கால் மேலே போட்டு உட்காருறது சுகாசனம் நம்ம சாப்பிட்றதுக்கு சமணங்கால் போட்டு கீழே உட்காரம்ல அதுதான் இதுதான் ப்ரிஃபரபிள் மெத்தட் இது மூணில் தான் நம்மளுடைய குண்டலினி மேலே விழிப்படைஞ்சு ஏ மேலே ஏறுவதற்குண்டான மூன்று ஆசன முறைகள் இது தான் இதில் ஏதாவது ஒன்று பண்ணும்பொழுது தான் சீக்கிரமாக அது வந்து விழிப்படைஞ்சிடும் உங்களால் முடியலேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் பொறுமையாக பயிற்சி பண்ணலேன்னு அர்த்தம் நீங்கள் உட்காந்துனே ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது ஏன்னா நம்ம இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அதை பழகலை அவ்வளோதான் இல்லையா சைக்கிள் ஓட்டினோன்னே வந்து டவால்னு எடுத்து அப்படியே வந்து எல்லாம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அடிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லை அதுக்குன்னு ஒரு காலம் பிடிச்சிது நாலு தடவை கீழ் வந்துருப்பீங்க அடி போட்டுருக்கோம் இல்லையா அதே போல் தான் இந்த தியானத்தில் உட்கார்றதும் உட்கார்ந்தால் கொஞ்சம் அந்த உடல் ஒத்துழைக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும் நம்ம மெனக்கெட்டால் தான் அப்புறம் பயன் இருக்கும் மெனக்கிடாமல் டவால்னு எல்லாம் நடந்துராது இல்லையா ஒரு ஆசனம் முடியலன்னா அடுத்த ஆசனம் போடுங்க இந்த நான் மூணு ஆசனம் சொன்னேன் வழக்கமாக சம்பளங்காலி கீழே ஓட்டு உட்கார்ற பழக்கம் இருக்குல்ல அதை கூட பண்ணலாமே உங்களால் நார்மலாக இப்போ ஒரு ஒரு நடு ரூமில் இப்போ எங்கேயும் இது பார்க்கணும் கொஞ்சம் செவத்தில் சாஞ்சு உட்காருங்க முதுகு தண்டு இப்படி வலிக்காது இப்படி கூண் போட மாட்டிங்க இப்படி கொஞ்சம் இப்படி செவத்தில் இப்படி சாஞ்சு மாதிரி உட்காருங்க சேரில் உட்காருங்க தா இப்படி இப்படி காலை கீழே வந்து தரையில் வச்ச ஒரு ஒரு மேட்டு மாதிரி ஒன்று போட்டுங்க வெறுந்தா க தரையில் கால் படம் வேண்டாம் ஒரு கடினமான ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டு இப்படி இப்படி சேரில் உட்காருங்க இப்படி நேராக படுத்துட்டிங்கன்னா தூங்கிடுவீங்க படுத்துட்டிங்கன்னா அந்த குணதண்ணியெல்லாம் வேலை ஏறாது ஏன்னா அந்த அந்த கீழே அந்த மூலாதாரம் வந்து கொஞ்சம் இருக்கணும் அதனால தான் இந்த ஆசனங்கள் போடுவது அப்போ அது பொழுது என்ன ஆகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே எழ ஆரம்பிக்கும் கீழே செல்வதற்கு உண்டான வழி இல்லை படுத்துட்டீங்கன்னா தூங்கிடுவீங்க அது தியானமே இல்லை அது அது நீங்கள் தியானமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக அப்படியே போய் அந்த ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அப்படியே பேசாமல் அமைதியாக படுக்கலாம் மற்றபடி எல்லா நேரத்துலையும் படுத்துலாம் படுத்துகிட்டலாம் தியானம் பண்ணிங்கன்னா அதனால் பயன் எல்லாேருக்கும் வராது பெரிய வித்தக்காரங்க வித்தை தெரிஞ்சவங்க படுப்பாங்க சமாதி அடைவதற்காக அதெல்லாம் படுப்பாங்க அவங்களுக்கு ஈஸியாக இந்த குண்டலினி ஏற்றி இறக்கி ஓட்ட தெரியும் அவங்க ஈஸியாக படுத்துக்குவாங்க நம்ம இன்னும் வித்தை ஆரம்பிக்கும் வேலை நம்ம போய் படுத்துக்கிட்டால் எதாவது இதாகுமோ ஒன்றும் ஆகாது அதனால் உட்காந்து பயிற்சி ஒன்றதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறத எடுங்க மனம் தளர விட வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் பறுக்குன்னு ஒன்று வரணும் இல்லையா அதுபோல் தான் உடம்போம் எஸ் எனக்கு அவங்க பேர் தெரியல யூஸர்னு எது இருக்குது ஏதாவது நமக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சம்பந்தமாக நமக்கு எதாவது ஸ்பெஷல் டேலண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமா ஒரு குரு வந்து குரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையா அவர் வந்து சரியான நேரத்துக்கு வருவாரா அப்படின்ட்டு என்ன ஸ்பெஷல் டேலண்ட்டுன்னு கேட்குறீங்கன்னு புரியல ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது தான் இதில் என்ன போய் ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது புரியல எனக்கு ஏதாவது நீங்கள் இந்த சித்துக்கள் மாதிரி ஏதாவது எதிர்பார்க்குறீங்களான்னு தெரியல சித்துக்கள் இருந்ததுன்னா நீங்களே பண்ணுங்கள் எதாவது மேஜிக் பண்ணி பாருங்கள் எதாவது நடக்குதான்னு சொல்லி அப்புறம் அதில் எதாவது நமக்கு நல்லது வந்தால் நல்லது செருபடி வந்தால் அதையும் வாங்க வேண்டியதுதான் நல்லதை அனுபவிக்கிறேன்னா அப்புறம் அடுத்ததையும் சேர்ந்து அனுபவிக்கணும்ல அப்போ ஏதாவது பயிற்சி பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது வந்த வினையை வந்தால் அனுபவிக்கணும்னா அனுபவிங்க இதுக்கு வந்து ஒரு ஆள் ஏதாவது சொல்லணுமா என்ன இது ஒன்று இன்னொன்று ஏன் குரு குருன்னு எப்போ பார்த்தாலும் பயிற்சி முடிச்சு ஊற்றிட்டுருக்கீங்க உங்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது இது செஞ்சால் சரி இது செஞ்சால் தவறுங்கிறது உங்களுக்கு தெரியாத இது எத்தனை தடவை தான் இன்னொருத்தர் வந்து சொல்லணும் குருமார்கள் ஏகப்பட்ட நூட்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா இப்போ நீங்கள் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமானு எனக்கு தெரியல உண்மையான ஆன்மீகம் இந்த மாதிரி எந்த பாகுபாடையும் பார்க்காது சரி பரவாயில்லைங்க நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகிரிக்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்தந்த மதத்திற்கு உண்டான மத நூட்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல வெளிப்படையாக பார்க்கும்போது இது இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு எல்லா பக்திமாக இருக்கிறத வெளிப்படையாக ஒன்று சொல்லுவாங்க ஏதோ ஒன்று காட்டி அதை சொல்லுவாங்க அப்போ நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம் அப்போ எல்லாம் சமம்னு ஒரு இடத்துக்கும் நம்ம வருவோம் அதற்கு ஒரு காலம் பிடிக்கும் இப்போ மனது அமைதியாக இருக்கும் பெஷம் அமைதியாக உட்காந்து போகிறோம் இவ்வளோதான் ஆன்மீகம் இல்லை இது இது இதுக்கு எது குரு வேணும் அவர் அவங்க எல்லாமே ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நீங்கள் எத்தாவது ஒன்று எடுக்கிறீங்க கேட்குறீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் யார் சொன்னது அந்த குருமார்கள் சொல்லி வச்சுட்டு தானே அப்போ முதல்ல அவங்க சொல்லி வச்சுட்டு போகிறத படிக்கணும் அதை படிக்காமல் அதை பயிற்சி பண்ணாமல் ஒருத்தர் நேரில் வந்தால் தான் நான் வந்து குட்டிக்காரனை படிப்பேன் சொன்னால் அப்புறம் எப்படி ஆயிச்சுக்கும் குட்டிக்காரன் அடிக்கவே மாட்டோம் அவங்க அவங்க சொல்லக்கூடியது எல்லாம் முன்னாடியே அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுட்டேன் நீ ஒன்றும் பண்ணாமல் ஒரு முயற்சியை எடுக்காமல் ஒன்றும் பண்ணாமல் நான் வந்தால் தான் நீ உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ யார் யார் பண்ணது தப்பு குரானில் இந்த வாசனம் வாசகம் இருக்குது யார் லைத்தினி இன்னிக்கும் துன் துராபான்னு வரும்னு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன் யார் ரேவான்றேன் ஒரு சிறிதரம் மண்ணாக படைத்திருக்கக்கூடாது கூடாதுன்னு சாமி சொல்லுமா இவன் போய் எல்லா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா அக்ரமத்தையும் அநியாயத்தையும் பண்ணிவிட்டு மேலே போய் சொர்க்கத்துக்கு போய் சாமி ஏன் தம்பி இப்படி பண்ணினேன்னு கேட்டால் சாமி அன்னைக்கு எனக்கு ஒரு மண்ணாக படைச்சிருந்தேன்னா நான் இத்தனை பிரச்சனைக்கு வந்துருந்துக்க மாட்டேன்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனாக படைச்சிருந்தால்தான் இந்த பஞ்சாயத்துனா அவர் சாமி சொல்லுவாரா டேய் நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த புனித நூலான குரானை கொண்டு போய் இந்த உலகில் உயர்ந்த ஒரு மலையின் மீது வைத்தால் மலை வெடித்து சுக்கு நூறாக போய்விடும் அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு நூலை கொடுத்துருக்கேன் நீ ஒரு வேளையும் பண்ணாமல் இப்போ எங்கிட்ட வந்து நீ மண்ணாக படைச்சிருக்கணும்னு கேட்குற அப்ளாட்டி ஃபுல் அப்படின்னு அங்கே ஒரு இது வரும்னு நினைக்கிறேன் தப்பு யார் மேலே எதுக்கு குரு குரு பைத்தி முடிஞ்சு அலைகிறீங்கன்னு எனக்கு தெரியல சரி அவங்க வந்தால் இப்போ நீ ஒரு கேங் சுற்றிகிட்ருக்கு வள்ளலார் வந்தால் எல்லாத்தையும் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் முன்னாடியே சொல்லி வச்சிட்டார் சொல்லி வச்சதை எதாது பயிற்சி பண்ணணுமா முக்கிய முக்கிய மனுஷன் எத்தனை பு புக்கு எவ்வளோ பெரிய புக்கு எழுதி வச்சுருக்கார் ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குது எத்தனை பயிற்சி பண்ணணும் எத்தனை முயற்சி பண்ணணும் ஜீவகாருண்யம் ஒழுக்கத்துக்கு உண்டான அர்த்தமே தெரியல ஆடு மாடு கறி வெட்டினா தான் ஜீவகாரூண்யம் வெட்டாமல் இருந்தால் தான் ஜீவகாரூண்யம் ஒழுக்கம் அதெல்லாம் வெட்டுறான் கருதிங்கிறேன்னா அவன் வந்து ஒழுக்கமற்றவங்கிற ஒரு புரிதலில் வந்து எல்லோரும் இருக்காங்க அப்போ ஏன் செடிதலையை பிடுங்குற ஏன் உன்னை நீயே காயப்படுத்திக்கிற ஏன் உன்னுடைய செயல்னாலேயோ வார்த்தைகள்னாலேயோ குணத்தினாலையோ பிறரை காயப்படுத்துகிற இதெல்லாம் ஜீவகாரண்யம் பண்ணால் அதெல்லாம் அதெல்லாம் இல்லை ஆடு மாடு கோழி பண்ணி இதெல்லாம் வெட்டுறதும் அதை சாப்பிட்றது தான் ஜீவகாரண்யம் ஒழுக்கத்துக்கு புறமானது இப்படி தான் இருக்காங்க இன்றைக்கி புரிதல் அப்போது எல்லாமே பெரியவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம எவ்வளோ முயற்சியும் பயிற்சியும் பண்ணுறோங்கிறத பொறுத்த தான் இதெல்லாம் பண்ணி ஒரு நிலைப்பாடுக்கு வரும்பொழுது எல்லோரும் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க சரிங்களா அப்போ தேவை அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் எல்லாம் சமமாக பார்க்கக்கூடிய மனுவிலை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேறு என்ன தேவை இருக்குது குரு வேறு என்ன சொல்லித்தருவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இதைத்தான் சொல்லித்தருவார் இதுதான் ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சுட்டு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்களே ஸோ அதனால் இந்த குரு குரு குருன்னு சொல்லிவிட்டு குரு பைத்தியம் பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காதீங்க ஸோ அதனால் நமக்கு எந்த விதமான ஒரு பயணம் இருக்க போகிறதில்ல நம்ம காலத்தை தான் விரயம் பண்ணிகிட்டே இருப்போம் குரு குருன்னு ஊர் பூரா சுற்றிட்டு இருந்தால் கால விரயம் தான் ஆகிட்டே இருக்கும் அதனால் நமக்கு ஒரு நல்ல பயனும் கிடைக்க போகிறதில்ல அவங்களா வருவாங்களா தெரியுமா அவங்க வருவாங்கன்னு இல்லை தெரியுமான்னு கேட்குறேன் தெரியாது இல்லை அதுதான் சரி வருவாங்கன்னு இருக்குது எப்போ வருவாங்க அதாவது தெரியுமா அதுவும் தெரியாது அப்போ ஏன் அதுக்கு போய் மனக்கடாட்டி இன்னைக்கு கையில் நம்ம அவங்க எழுதி வச்ச நூட்கள் இருக்கே அதை படித்து நம்ம நிறைய ஆத்ம விசாரணை பண்ணலாமே அதுலேயே நம்ம முன்னேறதுக்குண்டான வழி ஏகப்பட்டது இருக்குமே இல்லையா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க நடக்குமா நடக்காதான்னு தெரியாத ஒன்றுக்கு போய் ஏன் இவ்வளோ மெனக்கெடு விடாட்டி அதனால் குரு பைத்தியம் பிடிச்சி உத்தாதீங்க எல்லாம் காசு பைத்தியம் பொம் பொண்ணு பைத்தியம் எல்லா நல்ல ஒரு குடும்ப பைத்தியம் இந்த மாதிரி நிறைய பைத்தியங்களோட சேர்ந்து இன்றைக்கி இந்த குருங்கிற பைத்தியமும் சேர்ந்துருச்சு குரு வேணும் குரு வேணும்னு குரு குரு குருன்னு அந்த பைத்தியமும் சேர்ந்துருச்சு ஏ எந்த பக்கம் போனாலும் இந்த மாதிரி ஒரு பைத்தியம் இருக்கிறே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்க நம்ம மண்டைக்குள்ளே நம்ம ஒரு நிலை வரவே மாட்டோம் அதனால் இந்த பைத்தியத்தை முதல்ல இதிலிருந்து நீங்கி மன அமைதியோடு மன ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறதுக்கு உண்டாக நம்ம வழியை பாருங்க குரு வந்தாலும் வரலைனாலும் நம்மளுடைய நிலைப்பாட்டை நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் ஏதோ ஒரு வகையில் நல்லா ஏதோ ஒரு வகையில் மானசீகமாகவாவது நாம் ஒருத்தர் குருன்னு நினச்சிக்கிட்டோம் அவர் மானசீகமாகாவது நமக்கு குறிகாட்டி நமக்கு சக்தி கொடுத்து நம்மளை ஒரு நல்ல வழியில் போக வச்சுக்கிட்டே தான் இருப்பார் அவர் கண்ணுக்கு நேராக வரணுங்கிற அவசியம் கிடையாது அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ குரு எனக்கு வரவே இல்லை அவர் என்னை வந்து அம்புன்னு விட்டார் ஒரு காலும் கிடையாது ஒரு குரு தன்னுடைய மாணவனை ஒரு காலம் கைவிடுவதே கிடையாது அவர் கண்ணு முன்னாடி வந்தால் தான் அப்படின்னுலாம் கிடையாது ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு குறி கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும்ல அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயத்தை படிக்கணும் இல்லை பிற குருமார்கள் சொல்லிக் கொடுத்ததையும் படிக்கணும் இல்லை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இல்லை சுய ஒரு ஒரு பயிற்சி முயற்சி அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்கணும் இல்லை எதுவுமே இல்லாமல் சாகர நேரத்தில் சங்கரா சங்கரன்னா புண்ணியம் கிடச்சிருமா கிடைக்காது இல்லையா ஸோ அதே தான் ரைட் ஸோ அதனால் அந்த குரு பைத்தியத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து இருக்கிறது முதல்ல பயிற்சி பண்ணுங்க குரு வந்தால் சந்தோஷம் வரலைனாலும் அவர் மனசீகமாக அவர் நமக்கு உதவிட்டு தான் இருக்கார் அந்த நம்பிக்கையை முதல்ல வளர்த்திக்கிட்டு உங்களுடைய பொழப்பை அப்படியே ஆரம்பிங்க ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கேன் வெறுமெண்ட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் திறந்து இணைந்திருங்கள் நான் உங்களுக்கு திறந்துட்டப்பேன் நன்றி কচ্ছি বেল কচ্ছি কচ্ছি বেল